ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு பல் போட்டுக்கோங்க, இல்லை நாலு அல்லது அஞ்சு போட்டுக்கோங்க. சும்மா ஒரு பல்ஸில் வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுங்க, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. தட்டி வச்சா பூண்டு போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் அதை கூட போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை கழுவி அதையும் உள்ள கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா காயும் போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் விழுது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வச்சுருக்கேன், ஒரு கால் டம்ளர் தண்ணி. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு நாலு பீஸ் மாங்காய் போட்டிருக்கேன். ஒரே கரெக்டாக ஒரு விசில் வைங்க, அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தயிர் ஊற்றிக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு கப்பு போட்டுக்கோங்க. தேங்காயை ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. கண்டிப்பாக தேங்காய் ஊற்றணும். தேங்காயை ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் கிளறி அப்படியே மூடி வச்சுருங்க. சூப்பரான நம்மளுடைய அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு.